மலேசிய கலைவாணியில் கணீர் என ஒலித்து தமது பேச்சாற்றலாலும் உச்சரிப்பாலும் மக்களை ஈர்த்து மண்ணின் உச்ச நட்சத்திரமாய் பிரகாசித்து நின்ற 74 வயதுடைய தங்கக்குரலோன் தங்கமணி வேலாயுதம் என்ற வே தங்கமணி இன்று காலை தமது இல்லத்தில் காலமானார். கடந்த 50 ஆண்டு கால மலேசிய கலை உலக வரலாற்றில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்துக் கொண்டவர் தங்கமணி. கலை மீது கொண்ட தாகத்தினால் தமது இளம் வயதிலேயே இலக்கிய மேடை நாடகங்கள் தொடங்கி இன்றைய வானொலி தொலைக்காட்சி விளம்பர அறிவிப்புகள் வரை இவர் கால் பதிக்காத துறைகளே இல்லை எனலாம். தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இந்த பல்துறை வித்தகரின் வெண்கல குரல் ஒலிக்காத நாள் இல்லை என்றாலும் அதை மறுப்பார் யாரும் இல்லை. கர்ணனுக்கு கவச குண்டலம் போல தங்கமணி இயற்கையிலேயே கணீர் என்ற காந்த குரலை கொண்டிருந்தார். அந்த வசீகர குரலாலும் தமது அசாத்திய நடிப்பாற்றலாலும் தொடக்க காலங்களில் தாம் பிறந்து வளர்ந்த சத்யாவான் கொலம்பியா தோட்டத்தில் பல்வேறு மேடை படைப்புகளில் இவர் மிளிர்ந்துள்ளார். என்னத்தை எண்ணி பாக்குறது, நம்மள அண்ணன் தம்பி மாதிரி நமக்குள்ள என்ன, அதோட எல்லா பிரமாதமாவே கவலைப்படாதீங்க நீங்க. அதோட இந்த நாக்காளி பனிச்சர் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா ஃபுல்லி பனிஷ் அதிகம் பயிற்சி பெறாவிட்டாலும் இவர் நடித்த ஸ்வீட் ட்ரீம்ஸ், வில்லுப்பாட்டு, ராஜாராணி, கம்பர் மேடை நாடகம், சரித்திர மேடை நாடகம், நகைச்சுவை மேடை நாடகம் ஆகியவை புகழின் உச்சியில் இவரை அமர்த்தியதாக நாடறிந்த மூத்த கலைஞர் சோ பரஞ்சோதி தெரிவித்தார். சிறந்த எழுத்தாளர், அவர் சிறந்த எழுத்தாளர், பெரிய படைப்பாளர், நல்ல பேச்சாளர், பல பன்முக கலைஞர் என்று சொன்னார். அதில் மிக இல்லை, நல்ல சீர்திருத்த சிந்தனை உள்ளவர், சமூக பிரஜை உள்ளவர். அதுதான் அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு கதைகளை தான் அவர் செஞ்சிருப்பார். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு நிறைய ஆர்வப்படுவார். ஆக கடைசியாக தங்கமணி நடித்த பொன்னியின் செல்வன் மேடை நாடகத்திலும் தாம் ஏற்று நடித்த பெரிய பழுவேட்டரையர் கதாபாத்திரத்தில் சிங்கம் போல கர்ஜித்து நடித்தார் என்றும் பரஞ்சோதி குறிப்பிட்டார். கலைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இளம் வயதிலேயே கோலாலம்பூருக்கு வந்து பல்வேறு சவால்களை கடந்து தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிய பெருமையும் அன்னாரை சாரும். தமிழ் மொழியை பிறழாமல் உச்சரிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் இவர் அந்த மொழிக்கு நியாயம் செய்யும் வகையில் தமது கடைசி மூச்சு வரையில் நாடகம், எழுத்து, அறிவிப்பு போன்ற பல்வேறு துறைகளில் தமிழ் தொண்டாற்றியுள்ளதாக முன்னாள் வானொலி அறிவிப்பாளரும் எழுத்தாளருமாகிய சந்திரா சூர்யா கூறினார். மேடை நாடகங்களாகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், வானொலி நாடகங்களாகட்டும், அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. நல்ல மொழி, பேச்சுத்திறன், நடிப்புத்திறன், இப்படி நிறைய திறமைகளை கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், இப்படி நிறைய பங்களிப்பு மொழிக்கும், தமிழ் மொழிக்கும், கலைக்கும் நிறைய பங்களிப்பை செய்தவர். புதிதாக வரக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த துறைக்கு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு நிறைய கை கொடுத்து பயிற்சி கொடுத்து உதவி செய்வார். அவர் எளிமையாக பழகக்கூடியவர், இனிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்கின்றனர். என்னன்னா இப்போ நமக்கு வந்து இவருடைய இழப்பு சாதாரண இழப்புன்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெரும் இழப்பு தான். கலைத்துறையில் கம்பீரமாக நடித்தாலும் தமது நிஜ வாழ்க்கையில் பழகுவதற்கு சாந்தமும் மென்மையும் உடையவர் தங்கமணி. தமது நகைச்சுவை உணர்வால் அதிகமான நண்பர்களையும் தங்கமணி கொண்டிருந்தார். நடிப்பு துறையில் நீண்ட நெடிய அனுபவங்களை கொண்டிருந்தாலும் அந்த செருக்கு துளியும் இல்லாது இயக்குநர்களின் தேவையறிந்து ஒத்துழைப்பு வழங்குவார் என்று இயக்குனர் ஷான் தெரிவித்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ஒரு படம் செய்யும்போது அதில் ஒரு கேரக்டர் செஞ்சிருந்தார். அப்போ அண்ணா, இந்த கேரக்டர் நடிக்கிறது வந்துட்டு டாய்லெட்டில் இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு சீன் இருக்குண்ணே, கொஞ்சம் இயல்பாக செய்யணும்னு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவர், தம்பி நடிக்கணும்னு வந்துட்டா நாய் வேஷம் கொடுத்தா குறைச்சி தான் ஆகணும்.
தமது அழுத்தமான வசீகர குரலால் தேசிய நிலநிதி கூட்டுறவு தந்தை துன் வி டி சம்பந்தனாரின் கையிலிருந்து மோதிரத்தையும் இவர் பரிசாக பெற்றுள்ளார். அதேபோன்று மாயிகாவின் முன்னாள் தேசிய தலைவர் துன்சாமி வேலுதான் இவருக்கு வெண்கல குரலோன் என்ற அடைமொழியையும் சூட்டியதாக தங்கமணியின் நீண்டகால நண்பரும் மூத்த நாடக கலைஞருமான கே குணசேகரன் தெரிவித்தார். அவரோடு நாங்கள் சேர்ந்து நடித்து அவரோடு பயணித்த காலங்கள் மிகவும் அற்புதமானவை. குறிப்பாக மேடை நாடகங்களுக்கெல்லாம் நாங்கள் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அடையப்பா இன்றும் முடியவில்லை, நினைத்து பார்க்கவே முடியவில்லை இந்த நேரத்தில் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பது. மாநில நாடகங்களிலே எத்தனை நாடகங்கள் நடித்திருக்கின்றோம், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவருடைய குறைகளை நாம் திருத்தி நம்முடைய குறைகளை அவர் திருத்தி இப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. கோவிட் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் கடந்த ஆண்டு பர்னாமா தொலைக்காட்சி இணையம் வாயிலாக ஏற்று நடத்திய பட்டிமன்றத்திலும் அன்னார் கலந்து கொண்டு தமது பேச்சாளுமையால் அனைவரையும் சுண்டி எழுந்திருந்தார். பேசும் குரலில் கம்பீரம், தேவையான இடங்களில் ஏற்ற இறக்கத்துடன் பேசக்கூடிய துணிவு ஆகிய நிகரற்ற திறமைகளை தம் குரல் வளத்தில் கொண்டிருந்த தங்கமணியின் மறைவு மலேசிய கலைத்துறைக்கு ஈடு இணையற்ற இழப்பாகும். அன்னாரை பிரிந்த துயருறும் அவர் தம் குடும்பத்தினருக்கு மலேசிய கலைஞர்களுடன் பர்னாமா தமிழ் செய்தியும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.